துலாம் ராசி தோழர்களே, ஒழுக்க வாழ்க்கையின் முதல் படி சோம்பலை அகற்றுவதே ஆகும். சோம்பல் இல்லாமல் போனாலே அதிகளவு சாதித்துவிட முடியும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சோம்பலை அறவே தவிர்த்துவிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்பட்டு முக்கிய வேலைகளை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும். கடந்த வாரத்தில் இழுபறியாக பாதியிலேயே நின்றுவிட்ட பல வேலைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுமையாக முடிவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும், நிர்வாகத் திறமையும் அதிகரிக்கும். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள். என்றாலும் ஏழரை சனியிலே பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அனாவசிய பேச்சுக்களையும் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்க வேண்டாம். அதேபோல மற்றவர்கள் குடும்ப விவகாரங்களிலும் அத்துமீறி மூக்கை நுழைப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். பிள்ளைகளும் உங்களை புரிந்து கொண்டு பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். சூரியனும் புதனும் வலுத்து காணப்படுவதனால் மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள். குருவும் சுக்கிரனும் பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்து நிற்பதனால் சுப செலவுகள் அதிகரிக்கும். தவிர்க்க முடியாத செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்திலே விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். வியாபாரம் அற்புதமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு குடிவகை வாகன வகைகளாலும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அரசாங்கத்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த மறைமுக உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உயரதிகாரிகள் பாராட்டி பேசுவார்கள். எதிர்ப்புகளெல்லாம் விலகும். சில சலுகைகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு அலுவலகத்திலே கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். பேச்சு போட்டிகளிலும் கலந்து கொண்டு நீங்கள் எல்லா வகையிலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, மக்கள் செல்வந்தர்களை வெளிப்படையாக பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒழுக்கமும் மனிதநேயமும் உள்ளவர்களை மனதில் வைத்து வணங்குகிறார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் ஒழுக்க சீலர்களை முன்மாதிரியாக வைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். முன்கோபத்தையும் கொஞ்சம் விட்டு விடுவது நல்லது. மற்றபடி திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் தைரியமாக சில முடிவுகளெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் எடுப்பீர்கள். ஆனாலும் ஏழரை சனி ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவசர முடிவுகள் கூடாது. திடீரென்று அறிமுகமாகவர்களை நம்பி நீங்கள் வந்து பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த வாரத்திலே ஆரோக்கியம் அழகு கூடும். எதிர்ப்புகளெல்லாம் விலகும். அதிலும் குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியிலே லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். எதிர்ப்புகளும் குறையும். வேலையாட்களாலும் பங்குதாரர்களாலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாரத்தின் பிற்பகுதியில் லாபம் அதிகரிக்கும். மருந்து வகைகள், ரசாயன வகைகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட வகைகளெல்லாம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். ஆனால் ஏழரைச்சனை இருப்பதனால் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் இருக்கத்தான் செய்யும். மாணவ மாணவிகளே, விடைகளை கொஞ்சம் எழுதி பாருங்கள். கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களே, நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். புதிய நண்பர்களாலும் உற்சாகம் அடைவீர்கள். எதிர்ப்புகளெல்லாம் விலகும். எதிர்பார்ப்புகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். அதே போல் வேலை கிடைப்பதும் வாய்ப்பிருக்கிறது. திருமணம் கூடி வரவும் வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களே, பெரிய பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க நாளான ஞாயிறன்றன்று சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் செலவுகளையும் தருவதாகவும், மையப்பகுதி மகிழ்ச்சியையும் இறுதிப்பகுதி எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, தூய்மையான அன்பிற்கும் மனம் உருகி செய்யும் பிரார்த்தனைக்கு மட்டும் இறைவன் கட்டுப்படுகிறான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அன்பாளர்களாக வாழ்ந்து காட்டுபவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சவால்கள் நிறைந்த வாரமாகத்தான் இருக்கும். ஏழரை சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் கவனமாக இருங்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்க வேண்டாம். அக்கம்பக்கம் வீட்டாரையும் அனுசரித்து கொண்டு போவதுதான் நல்லது. யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வெளிப்படையான விமர்சனங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. திங்கள், செவ்வாய் மற்றும் புதனன்று காலை 7 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். தைரியமாக சில பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். ஆன்மீகத்திலேயும் நாட்டம் அதிகரிக்கும். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு. ஆனால் வாரத்தின் முற்பகுதி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். வேலையாட்களின் விடுப்பாலும் கொஞ்சம் சங்கடப்படுவீர்கள். பங்குதாரர்களின் பங்களிப்பும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த வாரத்திலே பிற்பகுதியில்தான் நீங்கள் பெரிய அளவிலே லாபம் ஈட்ட முடியும். எனவே பிற்பகுதியில் புதிய வாடிக்கையாளர்களெல்லாம் வருவார்கள். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு வாரத்தின் பிற்பகுதி நலமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் வகைகள், மருந்து வகைகள், உணவு குடிவகைகள், ஸ்டேஷ்னரி வகைகள் மூலமாகவும் லாட்ஜிங் வகைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் 10வது வீட்டில் குரு வந்து அமர்ந்திருப்பதனால் எதையும் உயரதிகாரிகளை கலந்தாலோசித்து செய்வது நல்லது. தன்னிச்சையாக பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்க வேண்டாம். மாணவ மாணவிகளே, ஏழரை சனி இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் விடைகளை எழுதி பார்ப்பது நல்லது. மறதி வந்து நீங்கும். மற்றபடி வகுப்பறையில் அரட்டை பேச்சை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீர்கள். ஆனாலும் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து போகும். கொஞ்சம் இரும்பு சத்து குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். எளிய காய்கனிகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது. கலைஞர்களே, அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள், செவ்வாய் மற்றும் புதனன்று காலை 7 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அற்புதமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம் வெள்ளை நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, நம்மிடம் உள்ள மிருகத்தனமான உணர்ச்சியை வெளியேற்றி மனித உணர்ச்சியையும் மாண்பினையும் உள்ளுக்குள் வளரச் செய்வதுதான் பிரார்த்தனையின் குறிக்கோள் ஆகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பிரார்த்தனை மூலமாக மனித நேயத்தை வளர்த்து கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அலைச்சலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வாரத்தில் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைப்பது மிகவும் நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியாரிடமும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இந்த வாரத்தில் புதனன்று காலை 7 மணி முதல் வியாழன் மற்றும்
வெள்ளியன்று மதியம் 3 மணி வரை சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் சிறு சிறு விவாதங்கள் வந்து பெரிதாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. வீண் சந்தேகங்களையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வேலையாட்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பங்குதாரர்களிடமும் வளைந்து கொடுத்து போவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே துணி வகைகள், உணவு குடி வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். என்றாலும் இந்த வாரத்திலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புது ஒப்பந்தங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு வேலைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதற்கேற்ற சம்பள உயர்வோ சலுகையோ இல்லையே என்று சில நேரங்களில் நீங்கள் அங்கலாய்த்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளே, கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நீங்கள் கணித பாடத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிப்பெண்களே, புதிய நண்பர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். காதல் விவகாரத்திலே தீவிரம் வேண்டாம். கொஞ்சம் இயல்பாக இருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் உயர்கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது. புதிய ரக சோப்பு, ஷாம்பு, வாசனை திரவியங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். கலைஞர்களே, இந்த வாரத்தில் சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதனன்று காலை 7 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளியன்று மதியம் 3 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். கொஞ்சம் சிக்கனமாகவும் இருந்துவிட்டால் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் சற்றே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய வாரமாக உங்களுக்கு அமைகிறது. ராசியான எண் 3. ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். கும்பராசி தோழர்களே, தினசரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், தோல்விகள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு மற்றும் நமக்கு வழிகாட்டுதலாகவும் இருப்பது பிரார்த்தனை ஒன்றுதான் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அவ்வப்போது குழம்பினாலும் தெளிவாக பிரார்த்தனை மூலம் வேலை பார்ப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் பிற்பகுதி மந்தமாக இருந்தாலும் முற்பகுதி அமோகமாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வரும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். எதிர்த்தவர்களெல்லாம் அடங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகளெல்லாம் விலகும். ஆனாலும் 8வது வீட்டிலே குருவும் சுக்கிரனும் மறைந்து கிடப்பதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். ராசியிலேயே கேது பகவான் நின்று கொண்டிருப்பதனால் பெரிய நோய்களெல்லாம் இருப்பது போல தோன்றும். பயந்து விடாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் வலுவடைந்து காணப்படுவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, நிம்மதியும் உண்டு. இந்த வாரத்திலே வெள்ளி அன்று மதியம் 3 மணி முதல் சனி அன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் ஏமாற்றங்களெல்லாம் இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகளெல்லாம் இருக்காது. செவ்வாயும் சனியும் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருப்பதனால் சவால்களில் வெற்றி பெறக்கூடிய சக்தி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களாலும் மதிக்கப்படுவீர்கள். எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த வாரத்திலே முற்பகுதியிலே உங்களுக்கு லாட்ரி ஷேர் மூலமாக பணம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்களும் வாரத்தின் முற்பகுதியில் நல்ல விதத்திலே முடிவடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு குடி வகைகளாலும் எரிபொருள் வகைகளாலும் லாபம் அடைவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்களும் நீங்கும். காதல் விவகாரத்தில் தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கலைஞர்களே, எல்லா வகையிலும் பாராட்டுதல்களுக்கு உள்ளாகுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் வெள்ளி அன்று மதியம் 3 மணி முதல் சனி அன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் பிற்பகுதி அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் மையப்பகுதி மகிழ்ச்சியையும் வாரத்தின் முற்பகுதி அமோகமான யோகத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் வெளிர் நீலம் பிங்க் நிறங்களாகும்.
மீன ராசி நண்பர்களே, ஒரு நல்ல புத்தகம் ஐந்து நண்பர்களுக்கு சமமாகும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நல்ல புத்தகங்களை தேடி பிடித்து படிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, தடைகளெல்லாம் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். மகளுக்கும் வரன் அமையும். மகனுக்கும் திருமணம் தள்ளி போனது விரைந்து முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாரத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வந்து சேரும். விலகிச் சென்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் விரும்பி வந்து பேசுவார்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழலும் உருவாகும். வெளிவட்டாரம் அருமையாக இருக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. பழைய கடனை பைசல் செய்வதற்கு வழிவகைகளும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே விஐபிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். பெரிய நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். குடும்பத்தில் அடுத்தடுத்து விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும், மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் அமோகமாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வர்த்தக சங்கம் இயக்கம் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் உணவு குடி வகைகள், மருந்து வகைகள், துணி வகைகள், ஜுவல்லரி வகைகள் மூலமாக அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். நல்ல பங்குதாரர்கள் வந்து சேர்வார்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவார்கள், உங்களிடம் நடந்து கொள்வார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். சில சலுகைகளும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதலும் இனிக்கும், கல்வியும் இனிக்கும். பெற்றோரின் எதிர்ப்புகளெல்லாம் விலகும். நினைத்தவர்களையே மனம் முடிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். கலைஞர்களே, எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள், சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.